நம்ம ரெண்டு பேரும் நமக்கு ஏதாவது உனக்கு என்னென்ன பிரியம்ப்பா அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டா ஒருத்தருக்கு எனக்கு இப்போ 4 சாமான் பிரியம், எனக்கு 10 சாமான் பிரியம், எனக்கு 20 சாமான் பிரியம்ன்ட்டு ஒவ்வொருத்தர் ஒரு பிரியமான சாமான்ல சொல்லுவா. இந்த சாமான்லாம் எத்தனைக்கு எத்தனை எத்தனை சாமான் எனக்கு பிரியமா இருக்கோ அத்தனை அந்த பிரியம் 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 வைக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டா எத்தனை சாமான்ல இவன் பிரியம் வைக்கிறானோ அத்தனை அழுகைக்கு முளை அடிச்சாச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பிரியம் சாமான்னா ஒன்று அது நமக்கு முந்தி போயிட்டு வேணா போயிட்டு தான் நாம் அழுவோம், அது அதுக்கு முந்தி நாம் போயிட்டு வேணா சரி இதெல்லாம் விட்டுட்டு போகிறவங்க நாம் அழுவோம். அதனால் எப்படி இருந்தாலும் ஒன்றும் அதுவாக விடும் இல்லாமல் நாம் விடுவோம். நாம் விட்டு போக வேண்டியமான சந்தர்ப்பம் வரும், அது விட்டு போக முடியாத சந்தர்ப்பம் வரும் இல்லாமல் ரெண்டுக்குள்ளே ஒன்றும் ஆறு முந்திச்சுனாலும் சரி பிரிவு பிரிவு தான். ஒன்று சேர்க்கேங்கிறப்போ ஒரு ஒரு சேர்க்கணும், நாம் அதோட சேரணும்ன்ட்டு இது வேணும் நமக்கு வேணும் வேணும் வேணும்னு சேர்த்து வைக்கிறோம். அது பிரியம் இது பிரியம்னுட்டு எனக்கு எத்தனை பிரியம்னா எனக்கு புஸ்தகம் பிரியம், எனக்கு ஏதோ சங்கீதம் பிரியம், எனக்கு குழந்தைகள் பிரியம், இதோ எனக்கு இந்த சம்சாரத்தில் பிரியம், எனக்கு வீடு பிரியம், தோட்டம் பிரியம் அப்படின்ட்டு, எனக்கு பணம் பிரியம்ன்ட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றும் பிரியமாக இருக்கும். எனக்கு படிப்பு பிரியம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா பிரியம்னு சொன்னால் அது என்றைக்கு இருந்தாலும் அதை விட்டுட்டு நம்ம போகணும் இல்லை நம்ம விட்டுட்டு அது போகும், இல்லை அது போகும் இல்லை நம்ம போகணும். போகிறப்ப அத்தனைக்கு அத்தனை ரொம்ப துக்கம் இருக்குது, அழுகை இருக்குது. அப்போ பிரியம் வைக்கிறதுன்னு என்ன அர்த்தம், எத்தனை பிரியம் வச்சுருக்கோமோ அத்தனை அழுகைக்கு வெற முதல் போட்டாச்சு, வெற போட்டாச்சு அர்த்தம் இருக்குது. அது பெரிய துக்கமாக கடைசியில் வந்து முடியும். அதனால் அதுவும் போகண்டாம், அதுவும் நம்ம விட்டு போகண்டாம், நாமும் அதை விட்டு போகண்டாம், நாமும் அதுவும் சேர்ந்துருக்கிறப்பவே நமக்கு உனக்கும் ராஜினாமா பண்ணிவிட்டேன் சொன்னால் நானாக பண்ணுவானா அழுகை இல்லை, அதுவாக பிச்சுட்டு போனாலும் அழுக, நம்ம இன்னொருத்தும் பிச்சு பிடிச்சி இருக்குன்னு போனாலும் அப்பவும் அழுக. இது ரெண்டும் இல்லாமல் ரெண்டும் சந்தோஷமாக இருக்கிறப்ப சரி நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருந்துருவோம் அப்படின்னு ஒவ்வொரு சாமான இடத்துலையும் சொல்லிட்டோம்னா எந்த சாமானாக இருந்தாலும் சரி அது ரெண்டுண்டையும் நமக்கும் அதுக்கும் இப்போவே நம்ம வந்து ராஜ்யம் பேரில் ரெண்டு பேரும் பிரிஞ்சுடுவோம், பாகம் பண்ணிவிடுவோம். கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முந்தைய நம்ம வந்து ராஜியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சமையல் தனியாக வச்சுடுவோம்னுட்டா சமம் இல்லைங்கிற மாதிரி எத்தனை சாமான நடக்கிறதுல நமக்கு பிரியம் இருக்குன்னு நம்ம கணக்கு பார்க்குறது எனக்கு அது பிரியம் இது பிரியம்னுட்டு. நான் ஒன்று அது நம்ம விட்டுட்டு போகிறாலும் சரி, நம்ம ஆர்வத்தம் இதை விட்டுட்டு எடுத்துன்னு போனாலும் சரி, அதுக்கு முந்தையே இருக்கிறப்போ அதுக்கு தான் ராகம்னு ஆசை இல்லாததுன்னு பேர், வைராக்கியம்னு பேர். அதனால் இதுதான் பர்த்ருஹரின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் பெரிய பழைய நாள் இருந்த ஞானிகளில் அவர் ஒருத்தர் பெரிய ஞானியவர். அவரெல்லாம் சம்ஸ்கிருதத்திலேயே ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார், சதகங்கள்னு எழுதியிருக்கார் நிறைய. அவர் சொல்லியிருக்கார், எத்தனை நாள் இருந்தாலும் நமக்கு வேண்டிய ஆசையுள்ள விஷயங்கள், நாம் சந்தோஷப்பட்டு ஆசைப்பட்டு இருக்க முடியாத விஷயங்கள் அது போகத்தான் போகிறது. அவசியம் யாதார ஸ்திரதர உஷித்வாபி விஷயாக, இந்த விஷயங்கள் மரத்திலிருந்து மாங்காயை வடுக்குன்னு இழுத்தா அதுக்கு நல்ல ஜலம் விடுறது, நல்ல பக்குவமாயிட்டு தானா அப்புறம் தானாக விட்டுறது, மாம்பழம் தானாக விழுந்துடுறது. அப்புறம் ஜலம் வர்றதே இல்லை காம்பில், காம்புக்கும் நாமும் இந்த மாங்காயும் சேர்ந்துருக்கணுமேன்னு காம்புக்கும் ஆசை மாங்காய்க்கு ஆசை, இது பலாத்காரமாக பிடிச்சி இழுத்தா இதுவும் அழுது அதுவும் அழுது, அந்த காம்புலையும் ஜலம் விழுறது இந்த மாங்காயிலையும் ஜலம் சொட்டுறது. அதனால் நல்ல பக்குவமாயிட்டு தானே அம்மா அது கசப்பு புளிப்பெல்லாம் இருக்கிற சமயம், அது நல்ல திருப்பி வந்துட்டு தானா அப்போ பக்குவமாயிடும், பக்குவமாயிட்டு தானே அது தானாக ஒத்து பழம் தானாக விழும். அப்போ அந்த காம்புலேயும் ஈரம் இருக்காது, இந்த பழத்துலேயும் ஈரம் இருக்காது, கஞ்சலம் சரியாது. அப்போ அதனால் சந்தோஷமாக இருக்கும். அப்போ பக்குவமாயிட்ட மனசு த
தானாக விட்டுடும். அந்த மாதிரி எல்லாம் பக்குவமாகி அது வந்து அது தானாக நமக்கு எத்தனை நமக்கு இஷ்டமான பதார்த்தம்னு ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு முதல்லயே இப்போ ராஜினாமா பண்ணிட்டோம்னா நமக்கு சிரமமே இல்லை. அதெல்லாம் இந்த ஆசையை ராஜினாமா பண்ணிட்டு தர்மம் நோட்டாக மாற்றிக்கணும். நம்ம சரீர சக்திக்கு உடலுக்கு இருக்க முடியாத வன்மை நாவன்மை. நாவலர் நாவலர்னு சொல்றது அந்த 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 நாவலர் இந்த நாவலர்னுட்டு சுப்பிரமணிய நாவலர் ஆறுமுக நாவலர் இப்படி அது சில பேருக்கு நாவலர்னு வேறு. நம்ம படித்தவளுக்கு நா வன்மை உடையவர்கள் நாவலர், நாவில் வல்லவர்கள் நாவல்லவர், நாவல்லர் நாவலர் என்று நாவலர்னு அதனால வச்சு அந்த மாதிரி கெட்டிக்காரா நாக்கு வன்மை உள்ளவர் எழுதுகிற நாவலர் எழுதுகிற நூலுக்கு தான் நாவல்னு வேறு. என்ன இங்கிலீஷும் தமிழும் உறவு கொண்டாடுறது அந்த இடத்துல வந்து. நமஃபார்வதி பதயே.